வணக்கம் வணக்கம் வணக்கம். பத்துமலை முருகனை பார்த்தேன், 140 அடி உயரம். அப்புறம் அந்த வட்டாரத்தை பார்த்தேன், செழிப்பு மிக அப்படியே அப்படி தான் இருக்குது, ஏகபோகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் தன் ஸ்ரீ நடராஜா என்பது சொல்கிறதுல எந்த மறுப்பும் இல்லை, யாராலையும் மறுக்க முடியாது. எப்படி டத்தோ ஸ்ரீயான் நஜிப் அவர்கள் நம் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, அதேமாரி தன் ஸ்ரீ நடராஜாவின் பத்திரிகை வருகை இன்று மாபெரும் உலக அளவில் பாராட்டப்படுது, பேசப்படுகிறது. இதுக்கு காரணம் அவரோட விடா முயற்சியும் அவரோட மேனேஜ்மெண்ட்டை நடத்தும் முறை. சரி, ஒரு சிலர் இன்றைக்கி கும்மி அடிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, என்னென்னமோ அவர் தவறு பண்ணாத, குற்றம் பண்ணிட்டார், அப்படி இப்படின்னு தகரதெல்லாம் சொல்கிறாங்க. எஸ்பிஆர்எம் சேசாட் நடக்குது, யாரங்க சேசாட் பண்ணலை? மகாதீர் மொஹம்மட்ட சேசாட் பண்ணலையா, இல்லை நம்ம டத்தோ ஸ்ரீ அன்வாரை சேசாட் பண்ணலையா, இல்லை நம்ம யார் நம்ம யார் நஜிப்பை சேசாட் பண்ணலையா, எவ்வளோ பேரை. ஆனால் இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்தியன் தமிழன், தமிழனுக்கு இன்னொரு தமிழன் வந்து ஏதாவது மாட்டிக்கிட்டானா, மாட்டிக்கல, ஒன்றும் தவறு நடக்கலை, யாராவது ஒரு போலீஸ்காரன் கேட்டுட்டானா அதை கும்மி அடிக்கணும். குறிப்பிட்ட பிடிச்ச முரளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டார், இதனால் அவர் கோர்ட்டில் இழுத்ததுனால கேஸ் போட்டதுனால அவருக்கு வந்து பழி வாங்கணுமென்ற எண்ணம் துடிப்பு. ஆகமானி அவன் சொல்கிற மாரி அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுனால அவனுக்கு பழி வாங்கணும் எண்ணம் துடிப்பு. அதேமாரி தமிழ் மலர் பத்திரிக்கை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ அவங்களுக்கு ஏதோ கிடைக்கல அப்படின்றது துடிப்பு. இன்னொன்று இனவாரி ஜாதி வாரி, இவங்களோட அந்த கோயில் ஒரே ஜாதிக்காரங்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு சொந்தமாக சிந்தனையில் ஒரு துடிப்பு. அப்புறம் அவங்களோட வளர்ச்சி அங்கே பார்க்கலாம் வட்டாரத்தில். ஒரு சிலர் இன்றைக்கி கூட என்னை கேட்கும் போது, சுப்ரண்ணே அந்த கோயில் சும்மா ஒரு 6 ஏக்கர் நிலத்துக்குள்ள தானே இருக்குது, அவர் அவ்வளோ நிலத்தெல்லாம் வச்சுருக்கிறாரு, ஏது நான் எங்கே வந்துச்சு அப்படின்னு. அவ்வளோ பெரிய நிலம், ஒரு 2 கடை தானே. அப்போது அதுலேருந்து உங்களுக்கு தெரியுது அவரோட ஆளுமை, கட்டி காப்பும் ஆளுமை, அங்கங்கே எல்லாம் புறமுக்குனாலும் அதுதான் பிடிச்சி கோயிலுக்காக, கோயில் வசதிக்காக, கோயில் மேம்பாட்டுக்காக. அந்த அங்கே உள்ள பள்ளிகளை போய் பாருங்கள், அந்த பள்ளியில் முழு செலவும் பத்திரிக்கை தேவஸ்தானம் தானே நிறையா பொறுப்படுத்திருக்குது, நிகழ்ச்சியிலேருந்து அது இது லொட்டு லொசுக்குன்னு பத்திரிக்கை. அந்த தேவஸ்தானம் மூலியமாக எத்தனோ மாணவர்களுக்கு கல்வி பணம் கொடுத்துருக்காங்க, எத்தனோ வயதானவர்களுக்கும் நோய் வழிபட்டவர்களுக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு சிலர் அவங்கள திருப்திப்படுத்த முடியல, அந்த கோபம், பழிவாங்கம் எண்ணம், பழிவாங்கம் சிந்தனை. இது வந்து நம்ம இனத்தில் வந்து இருக்கிறதுல வியப்பில்லை, ஆச்சரியப்படவில்லை. அது ஏன்னா என்னென்ன அந்த காத்துக்கிட்டு கழுகு மாதிரி, ஒரு விரி பிடிச்ச கழுகு மாதிரி, பிணந்தின்னும் கழுகு மாதிரி, கஷ்டப்படுற நேரத்தில் கூட அதை குத்தி குத்தி ரசித்து ரசித்து தின்னும் கழுகு மாதிரி. இது ஆகமானி இந்த ஒரு சிலரோட பதிவை பார்க்கும்போது கேவலமாகவும் துப்புக்கட்டமாக இருக்குது. இப்போ என்னங்க பிரச்சனை, எஸ்பிஆர்எம் சேசார் பண்ணியிருக்கு, அந்த வீட்டில் உள்ள பணங்கள் அதெல்லாம், அவங்க வீட்டு நகை, எந்த தமிழ வீட்டில் நகை இல்லை, எந்த தமிழ வீட்டில் பணம் இருக்காது. சரி அப்படின்னே ஏன் விளம்பரம் எஸ்பிஆர்எம் சொல்ல வேண்டிதானே, 1000 வெள்ளி பணம் எடுத்தேன், இது எடுத்தேன்னு ஏன் இவர்கிட்ட சொன்னாங்கல்ல, சொல்ல வேண்டிதானே, ஏன்னா ரொம்ப தொகை கிடையாது. அதாவது அவங்க கணக்கு காட்டுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சுத்தமாக இது ஒரு நடவடிக்கை, நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலம் அவரோட தேவஸ்தானத்தை குறிப்பிலே இருக்கலாம், அவங்களுக்கு திருப்தி இல்லை மேனேஜ்மெண்ட், அதனால் அவங்க போய் இந்த எஸ்ஜி அந்த எஸ்பிஆர்எம் அங்கங்கன்னு அட்வான் பண்ணியிருக்காங்க, புகார் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன தப்பு? இதுக்கு அங்கிட்டு அவர் ராஜா மாதிரி வெளியில் வருவார், இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சில நான் ஸ்டார் பேப்பரில் படிக்கும், அந்த நிலம் அப்படியே காணாமல் போயிருக்குங்க. எவ்வளோ பத்திக்க இந்த மாரியம்மன் தேவஸ்தானத்தில் நிலம் இருப்பு இருக்குது, எஸ்ஜி அதிகாரத்தில் தான் இருக்குது, நிறைய பேர் இருக்கா, அவங்க அதெல்லாம் அக்காவெலாம் காட்டுறாங்க. மற்ற தலைவராக தான் இன்னொரு வித்துட்டு போட்டிருப்பான், சம்பாரிச்சிட்டு போயிட்டுருப்பான், இந்த மனசை காத்து வச்சிருக்கார் பொத்தி பொத்தி. சில மேம்பாடு நடக்கும் போது பிஸ்னஸ், சத்து எம்டிபியில் எப்படி தொழில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த இடத்த சும்மா கிடக்கிற நிலத்தை மேம்படுத்துவோம், கோயிலுக்காக அந்த பணத்தை கொடுப்போம் அப்படிங்க. சில கட்சி தலைவர்கள் கூட கட்சி நிலத்துங்களாம் வந்து சீனர்களுக்கு கொடுத்துட்டு எத்தனோ இடங்கள், சீனர்கள் எல்லாம் கட்சி நிறைய கட்சிகள் போகலாம், ஒரு மாபெரும் கட்டணம் கட்டுறாங்கன்னா அதில் 10 மாடி என்ன இல்லை 5 மாடி இவனுக்கு நீ எடுத்துக்கோ, அதுக்கு மேலெல்லாம் என்னாட அரசாங்கம் ஒரு நிலத்தில் கூட. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா அரசாங்கமே சில ஆஃபீஸை கட்டுறோம், இதெல்லாம் எங்களுக்கு சேவா வாங்கக்கூடாது அப்படின்னு. அப்படி தான் சீனர்களாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தொழில் தெரியுங்களா, எப்படி இந்த கோயிலுக்கும் நம்ம தேவஸ்தானத்துக்கும் எப்படி பணம் பெறுகிறது, எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய விரைவாக்கம் பண்ணலாம், ஏன்னா பெரிய பெரிய மண்டபம் கட்டணும்னு ஆசை இருக்குது, தமிழர்களோட அடையாளம் காக்கப்படணும்னு ஆசை இருக்குது, இன்னும் பெரிய பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஒரு சில தலைவர் பெரிய பெருசாக. தன் ஸ்ரீ நடராஜா பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நமக்கு என்ன குறை,
நீங்கள் எல்லாம் பாருங்கள் என்ன குறை அந்த கோயிலில், இன்னும் உலக அளவில் பேர் போட்டிருக்கு. இந்த வயசில் பாருங்கள், அவரால் கிட்டே நம்ம பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என்னால் அவர்கிட்ட போய் அந்த கோயிலில் கூட என்னால் இந்த வீடியோ செய்ய முடியல. காரணம் தேவையில்லாத நான் போய் அங்கே எடுத்து, இது தேவையில்லாத அவங்க நான் போடுறதுனால ஒரு சிலர் அவங்களுக்குள்ளே உள்ளவங்க என் மேலே உள்ள போராமையினாலையும், சில பேர் நமக்கு எதுலுமே நமக்குன்னு விரோதி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதில் யார், நம்ம தமிழன் தான். உண்மையை சொன்னால், நல்லதை சொன்னால், எவ் வைத்தறிச்சில் போராமல் பிடிச்சவன் வேறு எவனும் இல்லை, நம்ம கூட்டம் தான். சந்தோஷப்படுறதும் அதான் செத்த பணத்துலேயும் அதுலேயும் தின்னு ஏதாவது ருசி பார்க்கலாம்னு ஆசைப்படுற கூட்டங்கள் நம்மளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒரு ஆனால் மலாய்க்காரனோ சீனனியோ அங்கே போய் பாருங்கள், பார்க்க சொல்லுங்கள், அவன் கோடி கோடி கொள்ளாடுப்பா, வேடிக்கை பார்ப்பானும் பாலு எல்லாம் நம்மளுக்குள்ளே கெட்ட வார்த்தையில் பேசி திட்டுவான். நம்ம ஆளுக்கு தனித்தவம் இருக்குது. கேவல அது இன்னும் பாருங்கள், இனவெறியாக கூட இப்போ வந்துருச்சு. ஆனால் நினைக்காதீங்க, ஆகமானிக்கும் நான் ஓனிங் பண்ணுறேன், இந்த மற்ற பிற இனத்துக்காரங்களும் சொல்கிறேன், ஓ இது வந்து அப்பா இந்த கோயிலை பிடுங்கிட்டு இந்த கோயில் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டு நம்ம போய் உட்காந்துறாங்க, கனவுல கூட காணாதீங்க. தமிழர்கள் ஒன்று சேர்ந்தாருங்க, அடையாளம் காணாமல் போயிடுவீங்க. நினைப்பு முட்டுறேன், ஓகே, தவறு செய்தால் தண்டிக்கப்படணும், குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்படலாம், இல்லை எந்த ஒரு இது இல்லை. ஆனால் இது ஒன்றும் இல்லைங்க, சேசார் தானேங்க, விசாரணை பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. இந்த மனசை எனக்கு பார்க்கும்போது என்னென்னா, அப்பா ரொம்ப அவர் கொஞ்சம் வலி நெஞ்சு, அவர் வலி தாங்க மாட்டார், அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவர் எல்லாம் துணிஞ்சவர், எதுவுமே துணிஞ்சு தான் அப்படியே இப்போ சரி சாரமாக வந்துடுவார். இந்த நேரத்தில் ஆண்டவ அவங்க கூட துணை இருக்கணும், அவர் கூடயும் அவங்க குடும்பத்தார் கூடயும் துணையாக இருக்கணும். நிறையா பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணது பாருங்கள், நல்லதை நம்ம ஆளுங்க தான் சொல்கிறோமே, 1000 நல்லது பண்ணோம்னா எதையாவது ஒரு குறை இருந்தால் அதைத்தான் திண்டுவான், அதை தான் திண்டுவான். ஆனால் ஒரு தமிழை வாழணும், இந்த மூலியமாக ஒரு தமிழன் வேறு யார், ஒரு இந்தியன் தான் நல்லா வாழட்டும், நல்லா வாழ்ட்டோம்பா, அவனை கிடச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்ந்தாம்பா. அந்த பெரும் மனசு நம்ம ஆளுங்களுக்கு வரவே வராது. கீழ்த்தரமான இவனும் வாழ மாட்டான், அடுத்தவனையும் வாழ விட மாட்டான், அவன் சங்கத்திலையும் வாழ விட மாட்டான், இவனும் அழிச்சு போவான். இப்படியே எத்தனை பேர் இந்தமாரி பிறவியில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியல. அநியாயமாக உங்களை திட்டக்கூட மனசு வரல, ஏன்னா நான் தமிழா இருக்கேன். போங்கடா.